அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 5 மாநிலங்களாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. வெஸ்ட் பெங்கால் மட்டும் தேர்தல் நடந்துட்டுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்கட்சிகள்லாம் வந்து மிகப்பெரிய சந்தேகங்கள் வைக்கிறாங்க. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேலே ஷிஃப்ட் வைஸ் ஆளுகளை போட்டு, கட்சிக்காரங்களை போட்டு ஒவ்வொருத்தர் ஷிஃப்ட் வைஸில் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஸ்டோர் பண்ணி ஏரியாக்குள்ளே வாட்ச் பண்ணிட்டுருக்காங்க. பேரில் அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சிகள்லாம் மேக்ஸிமம் டிஎம்கே பார்ட்டிஸ் அண்ட் காங்கிரஸ் பார்ட்டிஸ் அண்ட் அலையன்ஸ் ஆஃப் டிஎம்கே பார்ட்டிஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கன்சர்ன்ஸ் டவுட்ஸ் வந்து இருக்காங்க. ஒரு கண்டெய்னர் ஆடி போச்சுன்னா கண்டெய்னரை தடுத்து அதில் ஹேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு விண்டு ஃபார்முக்காக விண்டுமில் வச்சுக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னரை பார்த்துட்டு ஒரு இது பண்ணுறாங்க. ப்ளஸ் ஏர்டெல்லோடைய டிஜிட்டல் டிஸ்ஸை வந்து கழட்ட சொல்லி ரகலை பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து ஹேக் செய்யப்படும் அப்படிங்கிற மிகப்பெரிய பயத்தை வந்து திமுக வந்து திமுக சார்ந்தவர்கள் வந்து பரப்பிட்டு வர்றாங்க. சரி, ஏசா நம்ம ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு நம்மனால நமக்கு என்ன தெரியுதோ அது ஒரு விழிப்புணர்வாக கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வியூஸை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஐ எம் நாட் ஏ எக்ஸ்பர்ட், பட் வாட் ஐ நோன் ஐ வில் ஷேர் டு ஆல். ஆக்சுவலி இதை பற்றி எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப சிதம்பரம் அவருடைய சன் கார்த்திக் சிதம்பரம் மிக தெளிவாக கிளியர் கட்டாக வந்து அவ்வளோ தெளிவாக, ஒரு காங்கிரஸ் கமிட்டி கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் அவ்வளோ தெல்ல தெளிவாக வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினோட ஃபங்க்ஷனல் அதை எப்படி ஹேக் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். ப்ளஸ் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு அதர் தேன் பொலிட்டீஷியன் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே லாஸ்ட் 1 or 2 days பிஃபோர் கிளியர்லி எக்ஸ்பிளைன்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பற்றி. பட் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னது கலந்து தான் வரும், இன்க்ளூடிங் அதில் கொஞ்சம் நான் ஈஸியாக புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயங்களை சேர்த்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி எப்போ வந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா 1990 ஐஐடி பாம்பேவை சேர்ந்த, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே, நவ் வந்து மும்பைங்கிறது, அதை சார்ந்த 2 பேராசிரியர்கள் 2 ப்ரொஃபஸர்கள் ஏஜி ராவ் மற்றும் ரவி பூவையா அப்படிங்கிற 2 ப்ரொஃபஸர்கள் சேர்ந்து டிசைன் அண்ட் டெவலப் பண்ணினதாக வந்து இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் டெக்னாலஜி, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவோட தொழில்நுட்பம் சார்ந்ததே தான். இதில் எந்த ஒரு பன்னாட்டு தொழில்நுட்பமோ வெளிநாட்டு தொழில்நுட்பமோ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எதுவுமே கிடையாது. இதில் 2 முக்கியமான ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பாகங்கள் இருக்குது, கண்ட்ரோலிங் யூனிட் அண்டு பேலட்டிங் யூனிட். இந்த 2 இணைக்கிறதுக்கு ஒரு 5 மீட்டர் கிட்டத்தட்ட 5 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கேபிள் இருக்குது. இதில் மெயினாக பார்க்கக்கூடியது இந்த பேலட்டிங்கில் கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிற கண்ட்ரோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி ஆப்ஷன் இருக்கும். அதான் வந்து நம்ம கடைசியாக வந்து ரிசல்ட் பார்க்கும்போது இந்த சீரியல் நம்பரில் இத்தனை ஓட் கவுண்ட் ஆகிருக்குன்னு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அந்த இதை கண்ட்ரோல் யூனிட்டுக்கு. மீதிபடி பேலட்டிங் யூனிட் பற்றி எல்லாத்துக்குமே தெரியும், போனா நம்பர் பட்டன், இந்த கேண்டிடேட் 2 நம்பர் பட்டன், இந்த சின்னம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வைஸ் கேண்டிடேட் ப்ளஸ் சின்னங்கள் இருக்கும், அது பக்கத்தில் ப்ளூ கலர் பட்டனாக தான் வச்சு நம்ம ஓட்டர்ஸ் வந்து ஓட்டு போடுவோம். இது வந்து பேலட்டிங் யூனிட். இன்னொன்று விவி பேட்டன் சொன்னேன், அதாவது விவி பேட்டுங்கிறது வந்து 2014 அப்புறம் வந்து ஒரு எல்லா எலெக்ஷன்லேயும் எல்லா அசம்பிளி எலெக்ஷன்லேயும் வந்து, அதாவது ஜென்ரல் எலெக்ஷன் வந்தாலும் சரி அசம்பிளி எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. எதுக்காக இந்த விவி பேட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம இப்போ திமுக அவங்க வந்து எப்படி ஒரு சந்தேகத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்களோ இது மாதிரி ஹேக் பண்ணிடுவாங்க, இது மாதிரி வந்து இந்த பட்டம் தான் இன்னொருத்தருக்கு ஓட்டு போகுது, இதெல்லாம் தான் எல்லாம் ஒரே சின்னத்துக்கு ஓட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காகத்தான் வந்து விவி பேட்டுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு யூனிட்டை வந்து இப்போ கொண்டு வந்தாங்க. அதாவது முன்னாடி பார்த்த மாதிரி கண்ட்ரோலிங் யூனிட் பேலட்டிங் யூனிட் இல்லாமல் அடிஷ்னலாக விவி பேட்டுங்க வந்தது. அதாவது விவி பேட் அப்படிங்கிற முழு ஃபார்ம் பார்த்திங்கன்னா வாட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், இதை விவி பேட். இதில் என்ன ஆகுனா நீங்கள் யாருக்கு எந்த பட்டன் அமைச்சுறீங்களோ பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் 7 செகண்டு வந்து அந்த நீ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லி பேப்பரில் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே காமிக்கும். டிஸ்பிளே காமிச்சிட்டு அந்த பேப்பர் வந்து உள்ளேயே விழுந்துடும். இது பிற்காலத்தில் வந்து இந்த விபி பேட்டை வந்து
நீங்கள் யாராவது சந்தேகத்தை எழுப்புகிறாங்களோ இல்லை கேஸ் இது மாதிரி போயிட்டு கோர்ட்டு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கிராஸ் வெரிஃபை பண்ணுறக்காக, அதாவது டிஸ்பிளே இப்போ நான் சொன்னால 7 செக்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி டிஸ்பிளே இருக்கும் கண்ட்ரோல் யூனிட்டில், அந்தோட கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறக்காக இதையும் அதையும் டபுள் த செக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஃபயர் வால் மாதிரி அது ஆக்ட் ஆகக்கூடியதை வந்து அந்த விவிபேட், அதாவது இது வந்து ஆக்சுவலாக எலெக்ஷன் ஓட்டிங் அப்போ வந்து எல்லாருமே எடுத்து செக் பண்ண மாட்டாங்க, ஒரு ரேண்டமாக 5 நம்பர் என்னமோ கிராஸ் வெரிஃபை பார்ப்பாங்க. இல்லை கோட் சொல்லுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டிஸ்பிளே வரக்கூடியதும் இந்த பிரிண்டட் இது வரக்கூடியதும் ஒரே மாதிரி இருக்குதான் அப்படிங்கிறத கிராஸ் ரிவ்யூ பண்ண முடியும். இப்போது பேசிக்காக பார்த்திங்கன்னா எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் போர்டு இருக்குது, அதாவது பிசிபி போடுவாங்க, பிரிண்டடு சர்க்கியூட் போர்டு, ஓகேங்களா. அதுதான் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம செல்ஃபோன் எடுத்துக்கலாம், இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் வாட்சஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு அந்த ஃபார்மில் தான் வந்துருக்கு. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் போர்டு, எலக்ட்ரானிக் போர்டு. இதில் தான் வந்து நம்ம சிப்பு ப்ளஸ் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ், ரிலீஸ் அண்டு லிமிட் சுவிட்சஸ் அண்டு செக்மெண்ட் கேபிள்ஸ், ப்ளக் கேபிள்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம அதில் கொடுத்து அதில் பண்ணுறது. இது நார்மலாக ஒரு பிசிபி டிசைன் இருக்கும். அந்த பிசிபி டிசைன் பார்த்திங்கன்னா இந்த இன்னொரு கிளாரிஃபை பண்ணக்கூடிய எல்லோரும் சொல்கிற மாதிரி இது வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு வந்து எந்த ஒரு நெட்ஒர்க் சார்ந்தோ சர்வர் சார்ந்தோ இல்லை எது ஒரு வைஃபை ப்ளூடூத் இது மாதிரி எந்த ஒரு கனெக்டிவிட்டி சம்மந்தமாக சார்ந்து வேலை செய்யக்கூடியது இல்லை. இது முற்றிலும் கிட்டத்தட்ட ஈக்குவல் டு கால்குலேட்டர். நம்ம கால்குலேட்டர் எப்படி இருக்குது, 1 × 1 = 1 காமிக்கும், 2 × 2 = 4 காமிக்கும். எப்படி கால்குலேட்டர் காமிக்குமோ அதே மாதிரி என்ன டிஸ்பிளே மட்டும் காமிக்கும். இது எந்த ஒரு சர்வரோ நெட்ஒர்க்கோ கனெக்டிவிட்டி சம்மந்தமாகவோ இது வந்து இயங்கவே இயங்காது. முதல் இதனால் கிளியராக சொல்லிக்கிறது என்ன, இதனால் இது ஹேக்குங்கிற வாசி, அதாவது ஹேக்கிங் இல்லை ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் பண்ணோம்னா முதல் கனெக்டிவிட்டி இன்டர்நெட் சர்வர் இது ஏதாவது மைக்ரோ ப்ராசஸர் இது மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும்தான் வந்து இது பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு கால்குலேட்டரில் வந்து 2 + 2 அப்படிங்கிறத 4 வந்து 40 மாற்ற முடியுமா கால்குலேட்டரில்? நீங்கள் ஏதாவது சர்வர் வச்சோ நெட்ஒர்க் வச்சோ பண்ண முடியுமா? பண்ண முடியாது, சாத்தியக்கூறே கிடையாது. அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிது, வாய்ப்புகள் கிடையாது. சொல்லப்போனால் 99% வாய்ப்பு இல்லை. ஏன் 1% சொல்கிறேன்னா அதில் ஒரு குறி இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன் என்னங்கிறது. எனக்கு தெரிஞ்ச நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் 99% இப்போ இந்த செட்டப் மிஷினை வச்சு கால்குலேட்டரை வச்சு கிட்டத்தட்ட அது ஒரு கால்குலேட்டர், நீங்கள் இவிஎம் மிஷின் ஒரு கால்குலேட்டர்னு வச்சுக்கலாம், அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. எந்த ஒரு ஹேக்கிங்கோ மால் ஃபங்க்ஷனிங்கோ எதுவுமே பண்ண முடியாது. இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுறக்காக தான் நீங்கள் ஓட்டு போடும்போது எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுறீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்கிறத டிஸ்பிளே சிஸ்டம் விவிபேட்னு பார்த்தீங்கன்னா அந்த விவிபேட்டில் வந்து நமக்கு காமிக்குது. ஓகே, இது வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இதில் கண்ட்ரோல் யூனிட்ல ஒரு சின்ன ஒரு மேட்டர் இருக்குது, பிசிபின்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு டெக்னிக்கல் வேர்டு, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. பிசிபி பார்த்திங்கன்னா 2 போர்டு இருக்கும், அதாவது இதுக்கு முன்னால் சொன்ன 7 செக்மெண்ட் டிஸ்பிளே ஆகும் எல்இடி அப்படின்னு சொன்னால் அது கனெக்டட் ஆகிருக்கக்கூடிய ஒரு போர்டு இருக்குது மேலே, அதான் டிஸ்பிளே போர்டு. அது இல்லாமல் மெயின் சர்க்கியூட் போர்டு, அது சப் சர்க்கியூட் போர்டு, மெயின் சர்க்கியூட் ரெண்டாக மெயின் சர்க்கியூட் போர்டில் தான் வந்து நம்ம வந்து என்ன இதுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டோரேஜ் ஆகி அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் ரிசல்ட் பட்டன் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே யூனிட்டாக உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஸோ இதுதான் அந்த கண்ட்ரோல் யூனிட்டுடைய டெக்னிக்கல் விஷயங்கள். மற்றபடி நீங்கள் பேலட்டிங் பொறுத்த வரைக்கும் அது ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் பட்டன்ஸ் மட்டும்தான். உதாரணத்துக்கு வந்து நம்ம எப்படி ஒரு சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது பார்த்திங்கன்னா, சுவிட்சு வந்து நம்ம கண்ட்ரோல் யூனிட் சாரி பேலட்டிங் யூனிட் மாதிரி லைட் எரியது வந்து நமக்கு கண்ட்ரோல் யூனிட் மாதிரி அது வந்து ஈக்குவல் டு விவி பேட்டர்ன் கூட வச்சுக்கலாம். இவ்வளோ தான் வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின். இது பெரிய காம்ப்ளிகேட் டிசைனோ பெரிய இதை கிடையாது. இதில் வந்து இது நல்லா டெக்னிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு இன்டர்நெட்டோ சர்வரிங்கோ இது இல்லாமல் இதை வந்து ஹேக்கிங்கோ டாக்குமெண்ட் சேஞ்சிக்கோ இது மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் வந்து ஈக்குவல் டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஈக்குவல் டு கால்குலேட்டர். ஓகே, இதை பற்றி இன்ன இதோட தெளிவாக சொல்கிற அளவுக்கு வேறு விஷயங்களே அதில் இல்லை, அவ்வளோதான். அது ஒரு சிம்பிள் விஷயம் கால்குலேட்டர், அவ்வளோதான். ஓகே, இந்த 99% தான் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்து அந்த 1% வந்து நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அந்த 1% அப்போது ஏதோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏதோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? எஸ், 1 possible causes இருக்குது. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது எக்ஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் பி சிதம்பரம் அவருடைய சன் கார்த்திக் சிதம்பரம் எம்பி, கரண்ட் எம்பி, அவர் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து எப்படி தவறு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு அவரே அவர் வாயால் ஒரு தனியார் தொலைக்காட்சி கொடுத்த முழு வீடியோவை நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த 1% என்ன அப்படிங்கிறது நாம் கண்டிப்பாக பார்ப்போம். மிஷினில் குளறுபடி செய்யவே முடியாது. ஏன்னு சொல்கிறேன், இந்த மிஷின் வந்து நெட்வொர்க் கிடையாது. உங்கள் ஃபோனும் என் ஃபோனும் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிறோம், ஒரு டெலிகாம் நெட்வொர்க்கில் இருப்போம், இல்லாட்டி ஒரு சாஃப்ட்வேர் நெட்வொர்க், ஐஓஎஸாக இருக்கலாம், ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், அந்த மாதிரி நெட்வொர்க்கில் கனெக்டட். இந்த மிஷின் வந்து கனெக்டட் கிடையாது, ரெண்டுமே இண்டிபெண்ட் மிஷின்ஸ். இந்த மிஷினை குளறுபடியே பண்ண முடியாது. ஒரு மிஷினை நீ நோண்டினா கூட இன்னொரு மிஷினில் ஒன்றும் பாதிப்பு வராது. இரண்டாவது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, வேட்பாளர் பட்டியல்ன்றது கட்சிப்படி அந்த வேட்பாளர் பட்டியல் கிடையாது. எல்லாருமே சொல்லுவாங்க, நம்பர் ஒன்று அமுக்குனா எல்லா ஓட்டும் நம்பர் மூணுக்கு போயிடுது, நம்பர் ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சி, நம்பர் மூணு வந்து பாஜக, நம்பர் ஒன்றில் பட்டன் அமுக்குனோம்னா நேராக மூணுக்கு போயிடுது அப்படின்னு தப்பது. ஏன்னா ஒரு ஒரு தொகுதியிலையும் அந்த வேட்பாளருடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நம்ம போடுறோமே தவிர கட்சிப்படி அந்த லிஸ்ட்டு வர்றது கிடையாது. வேட்பாளரோட லிஸ்ட் எப்போ தெரியும், லாஸ்ட் டேட் ஆஃப் விட்ராவல் வரைக்கும் யாருக்குமே அந்த லிஸ்ட்டு தெரியாது. ஒரு தொகுதியில் ஒரு ஆனந்த் இருப்பார், இன்னொரு தொகுதியில் ஒரு ஜஹீர் இருப்பார், இன்னொரு தொகுதியில் ஒரு பாலு இருப்பார், ஏ பி ஜெட் தான் வரும். அது எந்த கட்சியில் அவங்க இருக்காங்க தெரியாது. அதனால் கட்சிப்படி ஆர்டர் கிடையாது. நேஷனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ், ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ்க்குள்ள ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தான். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் கேண்டிடேட்ஸ் எப்படி முன்னாடியே எப்படி ப்ரோக்ராம் பண்ணி அனுப்புறது, இந்த சென்ட்ரல் மெட்ராஸில் ஒரு ஆர்டர் இருக்கும், அந்த பக்கத்து தொகுதியில் இன்னொரு ஆர்டர் இருக்கும், இங்கே வந்து வேட்பாளர் நம்பர் ஒன் காங்கிரஸ் வேட்பாளர் இருப்பார், அந்த பக்கத்து தொகுதியில் வேட்பாளர் நம்பர் டூ காங்கிரஸ் வேட்பாளர். கெஸிங் தானே, கெஸிங்றாங்க வெளிப்படுத்துறாங்க, ஒன்றும் பண்ணல. எலெக்ஷன் கமிஷன் வந்து மிஷினை வச்சு காமிச்சு ஓப்பனா சொன்னாங்க. சொல்றது போய் நீங்க சொல்றது உண்மையா? குளறுபடி செய்யலாம் சொல்றவர்கள் வல்லுநர்கள் கிடையாது. அப்படி வல்லுநர்கள் சொன்னால் அது போய் எலெக்ஷன் கமிஷன் வச்சாங்க, மிஷினை வச்சுட்டு யாராவது வந்து ஹேக் பண்ணுங்க, ஒருத்தர் கூட வரவே இல்லையே. எலெக்ஷன் கமிஷன் நடத்தினாங்களா இல்லையா நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனா வச்சாங்க, ஒரு டைம் கொடுத்து நாங்க மிஷினை வச்சிடறோம், யார் வேணும்னாலும் வந்து ஹேக் பண்ணி காமிங்கன்னு சொன்னாங்க. ஹேக் பண்ண முடியாது, இந்த மிஷினை ஹேக் பண்ணவே முடியாது. சார், என்ன மேஜிக் நடக்குது? பிஜேபி தொடர்ந்து வெற்றி பெறும், மக்கள் வாக்களிக்கிறான், ஜெயிக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு. எலெக்ஷன் மிஷினை ஒத்துக்கிட்டீங்களா இல்ல இன்னும் ஒத்துக்காம இருக்கீங்களா? அத வல்லுநர் சொல்றாங்கன்னு, வல்லுநர் ஒரு வல்லுநர் பேரை நீங்க சொல்லல, அந்த வல்லுநர் என்னைக்கு செஞ்சாருன்னு சொல்லல, அதை வச்சு அதை எப்படி நான் ஏத்துக்கிறது? அதனால தயவு செய்து இது வந்து அவுட் ஆயிட்டு பிச்சு நல்லா இல்லன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், கேட்டகோரிக்கா சொல்றேன், உங்க நேயர்களுக்கு சொல்றேன், இந்த மிஷின்ல எந்த விதமான கோளாறும் கிடையாது. தேர்தலில் ஜெயிக்கிறோம், தேர்தலில் தோக்குறோம், ஒரு ஒரு கட்சியும். 2014 நாங்க தான் ஆட்சியில் இருந்தோம். ஓகே, கார்த்திக் பி சிதம்பரம் கரண்ட் எம்பி, காங்கிரஸ் கமிட்டியுடைய எம்பி. இவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர். எவ்வளோ தெல்ல தெளிவாக ஆணித்தனமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வந்து தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு கிளியர் கட்டாக சேலஞ்சை சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்க. ஓகேங்களா, இவர் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க, டெக்னிக்கல் பீப்புள் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் ஒன் ஆர் டூ டேஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டே எக்ஸ் தந்தி டிவியோட எடிட்டர், சீஃப் எடிட்டர், அவர் கூட கிளியர் கட்டாக வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்பு நடக்க வாய்ப்பு இல்லைங்கிற எப்படி ஃபுல் கிளியர் கட்டாக சொல்லியிருந்தார். இப்போ கரண்ட்டு சாணக்கியா சேனலில் ரன் பண்ணிட்டுருக்கா, சாணக்கியா சேனலில் சொல்லியிருந்தார். ஓகே, எல்லோரும் சொன்னாங்க எல்லாம் ஓகேங்கிறீங்க. ஓகே, ஏன்னா எல்லாம் அலசிவாதி சொன்னாங்க, ப்ளஸ் மீடியா பீப்புள் சொன்னாங்க. நீ வேறு இன்ஜினியரிங் சொன்ன, டெக்னிக்கல்னு சொன்னேன்ல, அந்த 1%னு வேறு நீ ஒரு செக் பாயிண்ட் வச்சியப்பா, என்னப்பா அது அப்படிங்கும்போது 1% அது வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மால் ஃபங்க்ஷனிங் பண்ணுறாங்க, பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சில தரவுகள், சில வீடியோக்கள், சில யூடியூப்பில் வந்து சில பேர் வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சொல்கிறேன். பட் அந்த 1% பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் 99.99% ரொம்ப 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 கஷ்டம், அப்படி பண்ணவே முடியாது. என்ன அந்த 1% பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ரெண்டு பிசிபி இருக்குன்னு சொன்னேன், மெயின் பிசிபி ப்ளஸ் வந்து டிஸ்பிளே எல்இடி சேவல் செக்மெண்ட் இருக்கக்கூடிய பிசிபி இருக்கும், அது அந்த டிஸ்பிளே யூனிட்டில் வரும் அப்படிங்கிறத. அதில் ஒரு மால் ஃபங்க்ஷன் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, அந்த கண்ட்ரோல் யூனிட்டை கழட்டிட்டு இந்த எல்சிடி செக்மெண்ட்டில் இருக்கிறத ஒரு ப்ளூடூத் ஹேக்கிங் மூலம் வச்சு அந்த ப்ளூடூத் டிஸ்பிளேயில் வந்து நம்ம ஒரு ஆல்ரெடி ப்ரோக்ராமுடு இல்லாட்டி வந்து ஆல்ரெடி ப்ளூடூத்தோ இல்லை வந்து ஏதோ கனெக்டிங் டிவைஸோ ஃபிக்ஸ் பண்ண ஒரு செக்மெண்ட்டை அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் கழட்டிட்டு நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அந்த கவுண்டிங் டைமில் வந்து நீங்கள் பண்ணும்போது இத்தனை சீரியல் நம்பருக்கு இத்தனை நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. பட் இது வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஓட்டு முடித்து வந்தோடனே எல்லா பாக்ஸ் கலெக்ட்னு போய் எந்த ஓட்டு எண்ணக்கூடிய ஏரியாவில் வச்சு சீல் பண்ணி, ஏன்னா ஓட்டிங் முடிச்சோடனே அங்கே சீல் பண்ணிடுவாங்க. சீல் பண்ணி அது மட்டும் எடுக்காமல் எடுத்து போய் எல்லா பூத்தோடையும் ஒரு இடத்துல கண்ட்ரோல் யூனிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் அதோட வெளியிடுவாரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உள்ளே வெளியே ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி கவரேஜில் இருக்கும். ஒரு பூச்சி, ஒரு பூனை போச்சுன்னா கூட, ஐ மீன் ஒரு எலி, ஒரு கரப்பம் பூச்சி போச்சுன்னா கூட நமக்கு தெரிஞ்சிடும். அந்தளவுக்கு ஃபுல் செக்யூர் சிஸ்டத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 24/7
துணை ராணுவ படையினர் வந்து அந்த இதுக்கு பாதுகாப்பில் இருப்பாங்க, ப்ளஸ் நம்ம ஸ்டேட் போலீஸ் பாதுகாப்பில் இருப்பாங்க. இவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் மெக்கானிசம் இருந்து இதை மீறி நீ ஒரு கண்ட்ரோல் யூனிட் போய் கழட்டிட்டு இப்படி மாற்ற முடியுமான்னு வாய்ப்பே கிடையாத ஒரு விஷயம். பட் அப்படி பண்டுனா வரக்கான சாத்தியக்கூறு இருக்கிறது, பட் இப்படி பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறே இல்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்படி பண்ணுனா சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்கிறாங்க, பட் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. அந்தளவுக்கு நம்ம ஜனநாயக வலிமையோடு ஜனநாயக நாட்டில் இருக்கோம். ஸோ நம்ம அனைவரும் 100% ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டிய நம்ம கடமை எப்படியோ, அதே மாதிரி ஒரு ஜனநாயக முடிவு வர வேண்டியது நம்ம நிதர்சனமான உண்மை. அதை வந்து நம்ம நம்புவோம். நம்ம எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்தளவுக்கு ஜனநாயக கடமையை வந்து மக்கள் பணி செஞ்சதை வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அனைவரும் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம், ஜனநாயகத்தை போற்றுவோம், நல்ல நாட்டை உருவாக்குவோம், நல்ல மக்களை பேணி காப்போம். நமது நாட்டை நாளைய வல்லரசு நாடாக இல்லை, இன்றே அதற்கான அடித்தளை அமைப்போம். நாளைய வல்லரசு நாடு நமது இந்தியா. வெற்றி நமதே.